Hello friends, welcome to Creative Innovator. So in the video la waste a irukra plastic dabba oda moodi use panni eppadi indha maari plastic fish vandu pandradhen paak porom. So idu seiyadhu vandu pathina rombave vandu simple. Adukku munnadi oru chinna shout out so second opinion channel ku. So in the channel la vandu pathina regular ah movies oda reviews and weekly once vandu motivational story videos vandu upload pandranga. இந்த சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு ஸ்வீட் பாக்ஸோட மூடி வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது இல்லைன்னா வேற வேஸ்ட்டாக இருக்கிற எந்த பிளாஸ்டிக் டப்பா வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரியே ஃபிஷ்ஷோட அவுட்லைனை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபிஷ்ஷோட அவுட்லைனை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போது ஒரு நாலு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரா பண்ணதுக்கப்புறமா அந்த அவுட்லைனை சுற்றி இந்த மாதிரி சின்னதாக வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பாக வந்து கட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து கேர்ஃபுல்லாக வந்து அந்த அவுட்லைனை வந்து இப்போ நான் கட் பண்ணுற மாதிரியே வந்து கட் பண்ணிக்கோங்க. எந்த ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணியிருந்தாலுமே கட் பண்ணும்போது மறக்காமல் அதோட டெய்ல் வர ரீஜனில் வந்து இப்போ நான் கட் பண்ணுற மாதிரியே சின்னதாக வி ஷேப்பில் ஒரு கேப் வந்து கட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரியே நான் இன்னொரு வாட்டி வந்து கட் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபிஷ்ஷோட டெய்லியே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வி ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணிடுறேன். ஸோ இந்த கேப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கற்பூரத்தை வந்து வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு கற்பூரம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த கற்பூரத்தில் கொஞ்சோண்டு இது மாதிரி உடச்சிட்டு ஸோ அதை நல்லா தூளை வந்து ஆக்கிடுங்க. அந்த தூளில் கொஞ்சோண்டு இது மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த ரெண்டு ஃபிங்கரில் நல்லா டைட்டாக வந்து ரோல் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக வந்து ஆக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாலை வந்து இந்த ஃபிஷ்ஷோட டெயிலில் இருக்கிற அந்த வி ஷேப் கேப்பில் வந்து நல்லா அழுத்தி இது மாதிரி வச்சுருங்க. ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு வாட்டி வந்து பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரியே நான் எல்லா ஃபிஷஸையும் வந்து கட் பண்ணிவிட்டு அதோட டெயிலில் வந்து கற்பூரம் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வந்து தண்ணியில் விட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் தண்ணியில் விட்டோடனே பார்த்தீங்கன்னா எந்த ஃபிஷ்ஷுமே வந்து ஒழுங்காக மூவ் ஆகலை. ஸோ அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட சர்ஃபேஸில் வந்து நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த நியூஸ் பேப்பரை வந்து அந்த தண்ணியோட சர்ஃபேஸில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஸ்லோவாக அந்த நியூஸ் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போது இந்த தண்ணியில் இருக்கிற எல்லா டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் அந்த நியூஸ் பேப்பரோடு வந்து போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபிஷர்ஸை வந்து விட்ட உடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே அழகாக வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஃபிஷர்ஸோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஷேப்பை பொறுத்து தான் வந்து இருக்குது. கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷஸ் எல்லாமே மூவ் ஆகாமல் அப்படியே வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைம் நம்ம திரும்பி நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி அந்த தண்ணியோட சர்ஃபேஸில் இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம விடும்போது பார்த்தீங்கன்னா திரும்பி அது பழைய மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். சின்ன பசங்க இதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷாக் ஆகிடுவாங்க.